தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ப்ளஸ் டூ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்குரிய ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மாணவர் எல்லாமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நாளுக்கு நாள் தீவிரம் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே நமக்கு சிபிஎஸ்இ போஸ்ட்போன் பண்ணிச்சிருந்தாங்க, அதேபோல் ஐசிஎஸ் அந்த மாதிரி அதுவும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட் போர்டும் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மூணு போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் திரும்ப வந்து ஒரு ரீஷெடியூல் மாதிரி வரும், வரது வாய்ப்பு இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அதை ஜூன் மாதம் தான் முடிவு எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அது ஜூலையில் வருதா எப்போ வருது நமக்கு தெரியாது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் இதை பற்றிய டிஸ்கஷன் சிபிஎஸ்இயாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து அப்போ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு டேட் வந்து ரீஷெடியூல் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இடையில் இருக்கிறது ஒரு மாதம் டைம் இருக்குது. இந்த ஒன் மந்த்துக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது கோவிட்டில் இருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து விரைவில் வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நீட் எக்ஸாம் நடக்க போகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இருக்கிற மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட்க்கு முன்னாடி இருக்கிற மாதங்கள் வந்து நமக்கு ஓரளவு படிக்கிறதுக்குரிய நேரங்கள் நிறையா இருக்கிறதுனால மாணவர்கள் இந்த தருணத்தை வந்து மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இரண்டாவது என்னென்னா, போஸ்ட்போன் பண்ணது நம்ம ப்ளஸ் டூ போஸ்ட் பண்ணிட்டாங்க, சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியாச்சு அப்படின்றதுனால நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக ஆகாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வருஷம் கூட செப்டம்பர் 13 எக்ஸாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இது போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணலை, அவங்க சொன்ன மாதிரியே நடத்தி முடிச்சிட்டாங்க. அதே போல் தான் ஆகஸ்ட் 1st நீட் எக்ஸாம் இருக்க போகுது. அதனால் நீட் எக்ஸாமை பற்றி எந்த ஒரியும் பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, தள்ளி வைப்பாங்க, கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதையுமே நினைக்காமல் முழுசாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது சிபிஎஸ்இ இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஜூன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இடையில் இருக்கிறது 1 month இருக்குது. இந்த 1 month உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். இந்த 1 month வந்து நீங்கள் படிக்காத சாப்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்கள் திரும்ப. இது ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அந்த சான்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். இரண்டாவது, அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜூன் மாதம் முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு வீக்கில் முடிவு பண்ணாங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் திரும்ப ஒரு டைம் கொடுத்து தான் திரும்ப எக்ஸாம் வைக்கணும், ரைட்டுங்களா? ஆனால் எப்படி பார்த்தாலும் சீக்கிரம் ஒரே ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபார்ம் என்னென்னா ஆகஸ்ட் 1st முன்னாடி கம்பல்சரி ப்ளஸ் டூ டே எக்ஸாம் வந்துடும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஆகஸ்ட் 1 இருக்குது, கம்பல்சரி வந்து நீட் எக்ஸாம் ஆகஸ்ட் 1 அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ சிபிஎஸ்சியும் சரி ஸ்டேட் போர்டும் சொல்லி வச்சு முடிக்கணும். வச்சு முடித்தா தான் பசங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரலில் இருக்கும், மே ஜூன் ஜூலை இந்த 3 மாதங்கள் இருக்குது ஆகஸ்ட்டுக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ளே தான் வந்து அவங்க ப்ளஸ் டூவும் வச்சாகணும். ஆனால் ப்ளஸ் டூ வச்சு முடித்து ஒரு 1 month அட்லீஸ்ட் வந்து குறைஞ்சது 1 month டைம் கொடுத்தா தான் நமக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் நமக்கு மே அல்லது ஜூன் மாதம் தான் முடிவே பண்ணுறாங்க. ஸோ முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஜூன் மாதம்ல ஜூலையிலே மேக்ஸிமம் எக்ஸாம் வந்ததுன்னா அதிலிருந்து நமக்கு ஒரு 15 நாள் 20 நாள் டைம் கொடுத்து தான் நீட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஜூலை வாக்கில் 15th வாக்கு அந்த டைமில் மேபி வந்து எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். இது எப்படி நடத்துவாங்க எந்த மாதிரி கொண்டு போவாங்க நமக்கு தெரியாது. ஜூன் 1st அதை பற்றி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்றது இங்கே முக்கியமான கேள்வி. அது வரைக்கும் நீங்கள் பண்ணுறது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதம் டைம் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாப்டர் வைஸ் வந்து நீங்கள் எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் ப்ளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 1 month டைம் இருக்குது. இந்த 1 month உங்களால் வந்து மேக்ஸிமம் என்னெல்லாம் வந்து சக்ஸஸாக படித்து கொண்டு வர முடியும், ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு ரிவைஸ் பண்ணி எழுதி பார்க்க முடியுமோ அதெல்லாம் எழுதி பாருங்கள். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் ஒன்க்குரிய சப்ஜெக்டை கோத்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன்க்குரிய எக்ஸாம் சப்ஜெக்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் சரியாக படிக்காமலே ப்ளஸ் டூக்கு வந்திருப்பாங்க, ப்ளஸ் ஒன் வந்து ஆல் பாஸ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையும் நடந்திருக்கலாம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ளஸ் ஒன்று நீங்கள் சக்ஸஸாக திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாமாக இருந்தாலும் எழுதி முடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் நீட் எக்ஸாமாக இருந்தாலும் இது ரெண்டுமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும், ப்ளஸ் ஒன்று படித்தா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றீங்க, அப்போ ப்ளஸ் டூ படிக்க தேவை இல்லையானா?
கண்டிப்பாக ப்ளஸ் டூவும் படித்து தான் ஆகணும். ஸோ இரண்டுமே கோத்ரூ பண்ணணும். அதில் அதிகமாக படிக்காத சப்ஜெக்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கிறது ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறதுனால அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வந்து கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் வீக் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பிளான் பண்ணணும். அது நீட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ளஸ் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணுறதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற விஷயங்கள், சின்ன சின்ன தியாகங்கள் கண்டிப்பாக வேணும். இந்த ப்ளஸ் டூ எழுத போகிற இந்த ஒன் மந்த்துக்கும் சரி, நீட் எக்ஸாம் எழுத போகிற இடையில இருக்கிற அந்த மூன்று மாதத்துக்கும் சரி, உங்களால் சின்ன சின்ன தியாகங்கள், அதாவது சாக்ரிஃபையிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். எதுக்காகனா அந்த தூக்கமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விளையாட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களால் எல்லாமே சக்ஸஸாக கொண்டு வர முடியும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த அப்டேட் நமக்கு வந்ததுக்கப்புறம் விரைவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.